வெல்கம் கைஸ். இன்னைக்கு நம்ம லேத் மிஷினில் ஹெட்ஸ்டாக்கில் இருக்கக்கூடிய பேக் கியர்டு சிஸ்டத்துடைய ஒர்க்கிங் ப்ரின்சிப்பலும் கன்ஸ்ட்ரக்ஷனையும் பற்றி தெரிஞ்சுக்கிடலாம். உங்களுக்கு இதுக்குரிய நோட்ஸை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கொடுத்துருக்குறேன். முதல்ல இதோடைய இம்பார்ட்டன்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கிடலாம். கோன்புள்ளி அரேஞ்ச்மெண்ட்டில் அடிஷ்னலாக ரெண்டு பேக் கியரை என்கேஜ் பண்ணுறதுனால நமக்கு 4 ஸ்லோ ஸ்பீட்ஸ் கிடைக்கும். இந்த ஸ்லோ ஸ்பீட்னால நமக்கு டார்க் ஆஃப் தி ஸ்பிண்டில் வந்து ரொம்ப அதிகமாக கிடைக்கும். அதனால நம்ம ஹார்டான மெட்டீரியல் அப்புறம் ரொம்ப ஹெவியான கட்ஸ் கூட பண்ண முடியும். ரொம்ப பெரிய டயாமீட்டரில் இருக்கக்கூடிய கேஸ்டிங் ஒர்க் பீசஸை நம்ம சின்ன லேத்தில் கூட மெட்டல் ரிமூவல் பண்ணணும் அப்படின்னா இந்த பேக்கியர் சிஸ்டம் மூலமா பண்ண முடியும். இதோடைய கன்ஸ்ட்ரக்ஷன் பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். ஹெட்ஸ்டாக்குள்ளே இருக்கக்கூடிய ஸ்பிண்டில் ஃப்ரீயாக ரொட்டேட் ஆகிற மாதிரி ஒரு ஸ்டெப்டு கோன்புள்ளி இருக்கும். இந்த ஸ்டெப்டு கோன்புள்ளியில் இருக்கக்கூடிய ஸ்மாலர் எண்டில் P1 அப்படின்னு சொல்லக்கூடிய பினியன் கீரை நம்ம என்கேஜ் பண்ணி வச்சுருப்பாங்க. பெல்ட்ரி மூலியமாக எப்பெல்லாம் கோன்புள்ளி ரொட்டேட் ஆகுதோ அப்பெல்லாம் பினியன் கீரும் ரொட்டேட் ஆகும். இந்த கோன்புள்ளியோட பிக்கர் ரெண்டுக்கு முன்னாடி G1 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய புல்கியர் ஒன்று இருக்கும். அந்த புல்கியர் தான் நம்ம ஸ்பிண்டில் கூட அட்டாச் பண்ணியிருந்துருப்பாங்க. வித் த ஹெல்ப் ஆஃப் சம் உட்ரஃப் கீ மூலிமா அதை கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த கியர் ரொட்டேட் ஆகும்போது தான் நம்மளுடைய ஸ்பிண்டில் ரொட்டேட் ஆகும். இந்த புல்கியரையும் கோன்புள்ளியையும் ஒரு லாக்பின் மூலிமா நம்ம கனெக்ட் பண்ணி வச்சுருப்போம். இந்த ஹாலோ ஹெட்ஸ்டாக்கு உள்ள இந்த கோன்புள்ளிக்கு கீழே பார்த்தீங்கன்னா B1 B2 அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டு பேக் கியர் வந்து ஒரு எசன்ட்ரிக் ஷாஃப்டில் ஒன்றோட ஒன்று கனெக்ட் ஆகி இருக்கும். இதை ஆப்ரேட் பண்ணுறதுக்கு வெளியில் ஒரு ஹேண்ட் லிவர் L இருக்கும். இந்த லிவரை ஆப்ரேட் பண்ணுறதன் மூலிமா நம்ம இந்த ரெண்டு பேக் கியரையும் பினியன் கியர் கூடையும் புல்கியர் கூடையும் என்கேஜ் அல்லது டிஸ்என்கேஜ் பண்ண முடியும். டைரக்ட் ஸ்பீட் வேணும் அப்படிங்கும்போது நம்ம இதை என்கேஜ் பண்ணியிருக்க மாட்டோம். இன்டைரக்ட் ஸ்பீட் அதாவது ஸ்லோ ஸ்பீட் வேணுங்கும்போது நம்ம இதை என்கேஜ் பண்ணுவோம். இதுதான் இந்த பேக் கியர் அரேஞ்ச்மெண்ட் கூடிய 2D ஸ்கெச் டயக்ராம். இந்த பேக் கியர் நாட் என்கேஜ்டு பொசிஷனில் இதோடைய பவர் டிரான்ஸ்மிஷனை பாருங்கள். ஃபஸ்ட்டு எலக்ட்ரிக் மோட்டார், அங்கேருந்து பெல்ட்ரை மூலியமாக ஸ்டெப்டு கோன்புள்ளி, ஒன்ஸ் அகெயின் கோன்புள்ளியில் இருக்கிற பெல்ட் மூலியமாக ஸ்டெப்டு கோன்புள்ளி இன் ஹெட்ஸ்டாக்கு பவர் போகுது. அங்கேருந்து நம்மளுடைய புல்கியர் போகுது. புல்கியர்லேருந்து ஸ்பிண்டிலுக்கு ஃபைனலாக பவர் டிரான்ஸ்மிட் ஆகுது. இந்த சிஸ்டத்தோட ஆக்சுவல் வியூவை இப்போ நம்ம பார்க்கலாம். இங்கே பாருங்கள், அந்த லிவர் எல்லை நான் ஆக்சுவேட் பண்ணும்போது அதோட கனெக்ட் ஆகிருக்கிற எசன்ட்ரிக் ஷாஃப்டில் இருக்கிற கியர் லெஃப்ட்டு ரைட்டு மூவ் ஆகுறத நீங்கள் தெளிவாக பார்க்கலாம். லெஃப்ட் சைடில் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து டிஸ்என்கேஜ்டு மோடு. ரைட் சைடில் நான் அதை மூவ் பண்ணி என்னுடைய பினியன் கியரில் என்கேஜ் பண்ண முடியும். இதுதான் நம்மளுடைய புல்கியர். இந்த புல்கியர் தான் ஸ்பிண்டில் கூட வித் த ஹெல்ப் ஆஃப் சம் உட்ரஃப் கீ மூலியமாக கனெக்ட் ஆகி பவர் டிரான்ஸ்மிட் பண்ணுது. இந்த புல்கியரில் இருக்கக்கூடிய லாக் பின்னு சொல்லுவாங்க. டைரக்ட் பவர் டிரான்ஸ்மிஷன் அப்போ இந்த லாக் பின் புல்கியருக்குள்ளே என்கேஜ் ஆகியிருக்கும். அதனால அது பிக்கர் கோன்புள்ளிக்குள்ளே கனெக்ட் ஆகியிருக்கும். இப்போ இன்டைரக்ட் அதாவது ஸ்லோ ஸ்பீட் வேணுங்கும்போது பேக் கியரை என்கேஜ் பண்ணதுக்கு அடுத்து இந்த லாக் பின்னை நம்ம டிஸ்என்கேஜ் பண்ணணும். இந்த லாக் பின் ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் மூலிமா எப்பயுமே அது செல்ஃப் க்ளோஸ்டாக இருக்கும். ஸ்ப்ரிங் ஃபோர்ஸுக்கு அகெயின்ஸ்டாக நம்ம புல்லிங் பவர் கொடுத்து அதை வெளியில் எடுத்து விட்டுட்டோம் அப்படின்னா இப்போ பவர் எப்படி டிரான்ஸ்மிட் ஆகுதுன்னு பாருங்கள். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக தெரியும் அந்த புல்கியர் எப்படி ஃப்ரீயாக ரொட்டேட் ஆகுதுன்னு பாருங்கள். புள்ளி கூட சம்மந்தமே இல்லாமல் அதால் ரொட்டேட் ஆக முடியும். அதுக்காக தான் நான் அந்த லாக் பின்னை டிஸ்என்கேஜ் பண்ணேன். இப்போ நம்ம இந்த பேக்கியர் என்கேஜ்டு பொசிஷனில் பவர் எப்படி டிரான்ஸ்மிட் ஆகும் அப்படிங்கிறத பார்க்கலாம். லிவருடைய மூமெண்ட் மூலியமாக நான் பேக்கியர் B1 B2 பினியன் கியர் P1 கூடையும் புல்கியர் G1 கூடையும் என்கேஜ் பண்ணிட்டேன்.
அடுத்து லாக் பின்னை டிஸ்எங்கேஜ் பண்ணிட்டேன். பவர் ஃப்ளோவை பாருங்கள், மோட்டார்லேருந்து கோன் புள்ளிக்கு போகுது, கோன் புள்ளியிலேருந்து பினியன் கியர் P1க்கு போகுது, அடுத்து P1லேருந்து பேக் கியர் B1க்கு போகுது. B1ம் B2ம் ஒரே ஷாஃப்டில் கனெக்ட் ஆகிருக்கிறனால ஒரே ஆர்பிஎம்ல ரொட்டேட் ஆகும். நெக்ஸ்ட்டு பேக் கியர் B2லேருந்து புல் கியர் G1க்கு பவர் போகுது, அங்கேருந்து ஃபைனலாக நம்ம ஸ்பிண்டிலுக்கு பவர் போயிடுச்சு. இந்த பேக் கியர் என்கேஜ் பண்ணனால நமக்கு ஸ்பீட் ரிடக்ஷனும் டார்க் இன்க்ரீஸும் ஆயிருக்குது. இந்த ஸ்பீட் ரிடக்ஷன் எப்படி ஆச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்பீடு 1 பார்க்கலாம். மோட்டார்லேருந்து வர்ற பவர் வெல்ரே மூலிமா ஆரஞ்சு கலரில் இருக்கக்கூடிய ஸ்மாலர் கோன் புள்ளிக்கு கொடுத்துருக்குறேன். அப்போ எனக்கு என்ன ஆகும், என்னுடைய பினியன் கியர் P1 ரொட்டேட் ஆகும், அங்கேருந்து B1 கியருக்கு பவர் போகும்போது என்னாகும்பா, ஆர்பிஎம் ரெடியூஸ் ஆகும். ஏன்னா பேக் கியர் B1 உடைய டயாமீட்டர் பினியன் கியர் P1 டயாமீட்டரோட ரொம்ப அதிகம். ஸோ அங்கே ஸ்பீட் ரிடக்ஷன் நம்பர் 1 நடந்துருச்சு. அதுக்கடுத்து பாருங்கள், பேக் கியர் B1லேருந்து பேக் கியர் B2க்கு பவர் போகும்போது சேம் ஆர்பிஎம் தான் போயிருக்கும், ஆனால் பேக் கியர் B2 புல் கியர் B1 கனெக்ட் ஆகிருக்குது. இதில் பார்த்தனா புல் கியர் G1 ரொம்ப பெரிய டயாமீட்டர், எதை கம்பேர் பண்ணும்போது B2-வை கம்பேர் பண்ணும்போது, அதனால் அங்கே செகண்ட் டைமாக ஸ்பீடு வந்து ரெடியூஸ் ஆகிருக்குது. ஆக மொத்தத்தில் 8:1 டைம்ஸ் என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பீடு வந்து ரெடியூஸ் ஆகிருக்கும். இதே மாதிரி இந்த பேக் கியர் சிஸ்டமில் ஸ்பீடு 2 வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணியிருக்கணும், கோன் புள்ளியில் இருக்கக்கூடிய பெல்ட்டை ஷிஃப்ட் பண்ணியிருக்கணும். அந்த ப்ளூ கலர் கோன் புள்ளிக்கு ஷிஃப்ட் பண்ணனா செகண்ட் ஸ்பீடு கிடைக்கும். இப்போ தேர்ட் ஸ்பீடு வேணும் அப்படின்னா அந்த க்ரீன் கலர் கோன் புள்ளிக்கு ஷிஃப்ட் பண்ணிங்கன்னா தேர்ட் ஸ்பீடு கிடைக்கும். இதோடைய அட்வான்டேஜ் பாருங்கள், இது ரொம்ப காம்பேக்டான டிசைன். இதில் நமக்கு மொத்தம் 8 விதமான ஸ்பீட் கிடைக்கும், 4 டைரக்டு 4 இன்டைரக்டு. ஸ்பிண்டலுடைய ஸ்பீடை ரொம்ப ஈஸியாக லிவர் மூமெண்ட் வச்சு சேஞ்ச் பண்ண முடியும், வைப்ரேஷன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். ரொம்ப பெரிய டயாமீட்டர் ஒர்க் பீசஸை கூட நம்ம ஈஸியாக மெட்டல் ரிமூவல் பண்ண முடியும். இதோடைய டிஸ்அட்வான்டேஜ் பாருங்கள், இது ரொம்ப காஸ்ட்லியானது, கண்டிப்பாக நம்ம கியர் சிஸ்டமுக்கு நடுவில் லூப்ரிகேஷன்ஸ் யூஸ் பண்ணி ஆகணும். எங்கேஜிங் அண்டு டிஸ்எங்கேஜிங்னால கியர் டூத் ப்ரொஃபைல் அடிக்கடி டேமேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, அதனால் நம்ம ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணணும். அதனால் இது கொஞ்சம் டைம் கன்சூமிங் ப்ராசஸ். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் ஆல் கியர்டு ஹெட்ஸ்டாக் மெக்கானிசம் எப்படி ஒர்க் ஆகுது அதோடைய கன்ஸ்ட்ரக்ஷன் பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் லேர்னிங்.